ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான வீடியோ. என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்றைக்கி தலைமுடிக்கு ஒரு கருஞ்சீரகம் வச்சு ஒரு சூப்பரான ஒரு ஹேர் டை வந்து ரெடி பண்ண போகிறோங்க. இந்த ஹேர் டைக்கு வந்து ஒரு மூணே பொருள் தான். இந்த மூணு பொருளை வச்சு இன்றைக்கி சூப்பரான ஒரு 80 வயசு வரைக்கும் கூட இந்த ஹேர் டை வந்து நம்ம பயன்படுத்தலாம். கருஞ்சீரகம் அப்படிங்கிறது இந்த மாதிரி தான் இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இந்த கருஞ்சீரகம் வந்து உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், நீங்கள் வாங்கிக்கலாம். இது வந்து இப்போ ஸ்பூன் கலக்கு, ஸ்பூனில் ஒரு ஸ்பூன்னா இந்த கருஞ்சீரகம் எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு நம்ம எடுக்கக்கூடிய மூணு பொருளுமே எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. பற்ற வச்சுட்டு ஒரு ஃபேன் வச்சுக்கலாம். ஃபேன் நல்லா சூடாகட்டும். இப்போ ஒரு ஸ்பூன் வந்து கருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து கருப்பு எள்ளு. இதுவும் நம்மளுக்கு நாட்டு மருந்து கடையில், மளிகை கடையில் கிடைக்கும். இது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். மீடியமாக கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. தீயை கம்மி பண்ணிவிட்டு நல்லா வந்து கருமை நிறமாக வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வெந்தயம், அதுவும் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கலாம். இந்த மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு கருப்பு தன்மை வர வரைக்கும் வறுத்தெடுக்கணும். இரும்பு கடாய் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இரும்பு கடாயில் கூட வறுத்து எடுத்துக்கலாம். அதனால் ஈஸியாக உங்களுக்கு சூப்பராக வறுத்து கொடுத்துரும். பாருங்கள், இப்போ வெந்தயம் வந்து கலர் நல்லா மாறி வருது. முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு கருப்பாக வறுக்க முடியுமோ அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து எள்ளு சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அது வந்து நல்ல ஒரு எண்ணெய் பசையாட்டம் இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நம்ம அந்த கரண்டிலே வந்து ஆயில் பசை அப்படியே பிடிக்குது. இந்த எள்ளும் கருஞ்சீரகமும் உங்களுக்கு அவ்வளோ ஒரு முடி வளர்ச்சியை கொடுக்கும். கருப்பு ஆகிற முடிய கூட நம்மளுக்கு இந்த பித்தை நிறையெல்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா, இந்த பித்தை நிறையெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அப்படியே உடனே நம்மளுக்கு ஒரு 2-3 வாரத்தில் நல்ல மாற்றம் கிடைக்கும். இப்போ பாருங்கள், டோட்டலாக நம்ம ஏப்பா இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆற வச்சிடலாம். வெந்தயம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா மஞ்சள் கலரில் இருந்துச்சு, அதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல கருப்பு கலராக வந்து வந்துருச்சு. கருஞ்சீரகம், எள்ளு, வெந்தயம் மூணுமே சம அளவு எடுத்துக்கோங்க. ஃப்ரீயாக இருந்துச்சு அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா நல்லா ஃபுல்லாக ஒரு 50-50 கிராம் அளவுக்கு எடுத்து நீங்கள் அரைச்சி ஒரு பவுட்ரு பண்ணி நீங்கள் பாட்டிலில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அதோடு வந்து இதை நீங்கள் ஒரு 2-3 ஸ்பூன் வந்து பவுடராக ரெடி பண்ணதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெயில் கலந்து வச்சுக்கலாம். தேங்காய் எண்ணெயில் அந்த பவுட்ரை கலந்து நல்லா சூரிய வெயில் காலையில் அடிக்குது இல்லைங்களா, அந்த இளம் வெயிலில் ஒரு 10 நாளைக்கு வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ரெகுலராக நீங்கள் ஆயில் கூட தேய்ச்சிட்டு வரலாம். இதை நீங்கள் ஹேர் டையாகவும் பயன்படுத்திக்கலாம், ஆயிலாகவும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இது ஒரே தடவை நீங்கள் ரெடி பண்ணி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இதை இப்போ நல்லா ஆற விட்டதுக்கப்புறம் நம்ம ஹேர் டை வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். பார்த்திங்கன்னா நல்லா ஆற விட்டாச்சுங்க. கொஞ்சம் வெதுவெதுப்பாக இருக்கையிலே நம்ம மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு. இது நல்லா வந்து ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், சூப்பராக வந்து பவுடர் ஆயிடுச்சு. இந்த மூடியில் இருக்கிறதெல்லாம் நம்ம இப்படியே போட்டு எடுத்துக்கலாம். நம்ம இப்போ எதுவுமே கலக்கில் பாருங்கள், கையில் எந்த அளவுக்கு கருப்பு தன்மை பிடிக்குதுன்னு பாருங்கள். பவுடர் வந்து இந்த அளவுக்கு தான் நமக்கு வரும். கருஞ்சீரகம், வெந்தயம், அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா எள்ளு, கருப்பு எள்ளு கண்டிப்பாக இந்த மாதிரி தான் வரும். இப்போ இதை வந்து நம்ம ஒரு சல்லடையில் ஜலிச்சு எடுத்துக்கலாம். சப்போஸ் கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்குது இல்லையா, தலையில் நம்ம வந்து போடுறப்ப கொஞ்சம் திப்பி திப்பியாக வரும். அதனால் ஒரு சல்லடை வச்சு நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம்.
மாதிரி கொஞ்சம் பெரிய வடிகட்டியாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி சலிச்சிங்கன்னா அந்த கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்குது இல்லையா, அதெல்லாம் வந்து கீழே நின்றோம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து சலிச்சு எடுத்ததுக்கப்புறம் இது வந்து லைட்டாக திப்பி திப்பியாக இருக்குது நம்மளுக்கு. இதை கூட மறுபடியும் நீங்கள் அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். ஆனால் இப்போ இது வந்து நம்ம தலையில் போடுறப்ப கொஞ்சம் அழுத்தமாக இருக்கும், அதனால் இதை நம்ம தனியாக எடுத்துடலாம். எந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்கள் மீதி. இப்போ இதை எடுத்துட்டு இப்போ நம்ம சலிச்சு வச்சுக்கிற பவுட்ரு பாருங்கள் எவ்வளோ நைஸாக இருக்குது அப்படின்ட்டு. அப்போ சூப்பராக அப்படியே செமையாக ரெடி ஆயிடுச்சு. இது கூட நம்ம இன்னொரு பொருள் சேர்த்துடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கருஞ்சீரக கேரட்டை பவுடர் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது கூட இப்போது ஒரு டீஸ்பூன் அதே அளவுக்கு நெல்லிக்காய் பவுட்ரு வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். கரெக்டாக எந்த அளவு எடுக்கிறீங்களோ எல்லா பொருளும் ஆவரேஜே எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு டீஸ்பூன் வந்து நெல்லிக்காய் பவுடர் எடுத்துருக்கோம், ஆம்லான்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த பவுட்ரு. இது வந்து நம்மளுக்கு ஆன்லைனில் கிடைக்கும், நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். மேக்ஸிமம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா கெமிக்கலும் சரி, இயற்கையான ஹேர் டைலையும் சரி, நெல்லிக்காய் பவுடர் இல்லாமல் எதுவுமே பண்ண மாட்டாங்க. நமக்கு நேச்சுரலாக இந்த மாதிரி சேர்க்குறப்ப எல்லா ஹேர் டைலையுமே நீங்கள் நெல்லிக்காய் பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டீங்க அப்படின்னா நான் சூப்பராகவே நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ரெண்டு வாரங்கிறது நம்ம ஒரு வாரத்துலேயே வந்து இந்த நெல்லிக்காய் பவுடர் ரிசல்ட் கொடுக்கும். இப்போ அந்த கருப்பு கலர் போயிடுச்சு அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம். இது நம்ம வந்து டையாக அப்ளை பண்ணுறப்ப நல்ல கருமை நிறமாக வரும். இப்போ இது ரெடி பண்ணியாச்சு பாருங்கள். இப்போ இந்த ஹென்னா பவுடர் மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். கலந்ததுக்கப்புறம் சூப்பரான வந்து பவுடர் ரெடி பண்ணிட்டோம். இதை நீங்கள் அளவாக எடுத்துக்கணும், ஒரு பவுலில் எடுத்துகிட்டு மீதியை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் மட்டும் இதில் எடுத்துக்கிறோம். இதை வந்து நீங்கள் கலக்கிறப்ப கத்தாழை வந்து ஒரிஜினல் கிடச்சின்னா ஜெல்லு நீங்கள் சேர்த்துக்கலாம். சப்போஸ் இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் மெடிக்கலில் கூட விற்கும் ஆலோவேரா ஜெல்லுன்னு சொல்லி வாங்கிக்கோங்க. இப்போ நான் ஃப்ரெஷ் ஜெல் வந்து எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள், ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். இப்போ அந்த ஃப்ரெஷ் ஜெல் உள்ளே ஊற்றிட்டு நம்ம வந்து அதை கலந்துக்கலாம். இப்போ அதே கருமை நிறம் வந்துருச்சு பாருங்கள், சூப்பராக. நீங்கள் அப்ளை பண்ணுற அளவுக்கு வந்து கெட்டியாக வந்து கலந்துக்கோங்க, ரொம்ப தண்ணி மாதிரி பண்ணிடாதீங்க. இன்னும் கூட நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு டீஸ்பூன் தான் போட்டோம். நிறையா பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி நெத்தியில் நல்லா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ள முடி ஒன்று ரெண்டு இருக்கும், அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் டக்குன்னு இந்த பவுடர் ரெடி பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா சூப்பரான ஒரு ஹேர் டைன் கூட சொல்லலாம். டக்குன்னு நம்ம ரெடி பண்ணி போட்டுட்டு இதை அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு ஹாஃப் அன் அவராவது வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து நீங்கள் குளிச்சுக்கலாம். ஆனால் இது தேங்காய் எண்ணெயில் கலந்து தேய்க்கிறப்ப ஷாம்பு சோப்பெல்லாம் போடணும். நீங்கள் இந்த மாதிரி ஆலோவேரா ஜெல்லில் வந்து சேர்த்துட்டிங்கன்னா நீங்கள் அந்த ஃபஸ்ட் நாள் வந்து ஆயில் இல்லாமல் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து வெறும் தலையில் நீங்கள் சீவக்காய் ஷாம்புல எதுவும் போடாமல் குளிச்சுக்கோங்க. மறுநாள் வந்து நீங்கள் சீவக்காய் ஷாம்பு போட்டு குளிச்சுக்கலாம். இது இப்போ நான் கையில் எடுத்து காமிக்கிற பாருங்க எந்த அளவுக்கு பிளாக் கலர் ஆகுதுன்ட்டு. இந்த அளவுக்கு வந்து நல்ல ஒரு ஹேர் டை ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இந்த பவுடர் வந்து நீங்கள் ரெடி பண்ணி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா நம்ம தேவையான அளவுக்கு அப்பப்போ எடுத்து நம்ம சூப்பராக ரெடி பண்ணி தலையில் அப்ளை பண்ணிக்கலாம். இது செம்ம ரிசல்ட் கொடுக்குங்க. கருஞ்சீரக ஹேர் டைனால் நிறையா விதத்தில் நம்ம பண்ணலாம். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி மூணு பொருளுமே வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான பொருள், அதனால் கண்டிப்பாக நீங்கள் இந்த ஹேர் டை வந்து ரெடி பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சிவா ஃபுட் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வில்லேஜ் சுவையறிவி சேனல் சப்ஸ்கிரைபர் நிறையா பேர் இதில் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த சேனலுக்கு கொடுத்த முழு ஆதரவை இந்த சேனலுக்கு கொடுங்க. அடுத்த நல்ல ஒரு பியூட்டி வீடியோவோட குக்கிங் வீடியோவோட சந்திக்கும் வரை உங்கள் சிவகாமி, நன்றி. உணவே மருந்து, பாய்.